guitar lessons are very happy to see you once again, guys. Isaac Thailia, let's take a closer look. Alright, without further ado, we'll quick away the path. If I say 5th fret, you can calculate 1, 2, 3, 4, 5, abdin panamata. This is the 5th fret, this is the 7th fret, this is the 9th, double dots on the 12th. Most of the guitars are third layer. So, if you say 6th, you can calculate it. So, this is 5. So, this is 6. So, it starts on 6th fret, 2nd string. This is the 2nd string. This phrase is the first. So, 6, 8, and then 6, 4. So, 6, 8, 6, 4. From the beginning, once again, 6, 8, 6, 4, 3, 4, and then ango oru nadula oru fill varudhu. Idhu oru chinna run. Six. This one is 8. This one is 9. This one is on 6, first string. This one is 8, first string. So 6, 8, 9, and then 6 on first string, and then 8 on first string. So 6, 8. So from the beginning, Baglama. This one is 11, 10, 11. And then, this one is 10, 8, 10. So, and then, this one is 8, 6, 8. அதுக்கப்புறம் ஒரு ஹார்மோனிக்ஸ் வரும் அந்த ஹார்மோனிக்ஸ் வந்து இந்த ஸ்கேலில் இந்த ஸ்டாண்டர்ட் டியூனிங்கில் வாசிக்க முடியாது இஃப் யூ வாண்ட் தட் சவுண்ட் என்ன பண்ணணுன்னா கிட்டாரை ஃபுல் ஆல் தி சிக்ஸ் ஸ்ட்ரிங்ஸை ஹாஃப் ஸ்டெப் டவுன் டியூன் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ ஷுட் ப்ளே ஆன் செவன்த் ஃப்ரெட் யூ ஷுட் ப்ளே ஆன் செவன்த் ஃப்ரெட் நம்ம சிக்ஸ்த் ஃப்ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா சிக்ஸ்த்தில் பண்ணாமல் செவன்த்தில் எல்லாமே அப்படியே ஹாஃப் ஆஃப் ஸ்டெப் ஹையர் செவன்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வாசோன்னா யூ கேன் கெட் த ஹார்மோனிக் சவுண்ட் நான் ஒரிஜினல் எப்படி வாசிச்சிருப்பேன்னா சிக்ஸ்த்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணேன் ஹார்மோனிக் சவுண்ட் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் டவுன் டியூன் பண்ணிட்டு ஹாஃப் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் அந்த ஹார்மோனிக்ஸ் மட்டும் வாசித்தேன் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோனிக் சவுண்ட் வேணும் ஆனால் ஒரிஜினல் ஸ்கேலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செவன்த் ஃப்ரெட்டில் இப்போ நான் கற்றுக் கொடுக்குறது அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹார்மோனிக் வாசிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் லெட் மீ ப்ளே தட் இதுதான் அந்த ஹார்மோனிக்ஸ் ஸோ அது எப்படி வாசிக்கிறதுனா ஜஸ்ட் டச் இட் ஜென்ட்லி ஃப்ரெட் பண்ணிடக்கூடாது யூ ஷுடன் புஷ் இட் யூ ஷுட் டச் ஜென்ட்லி லைக் ஸோ ஆனால் சிக்ஸ்த்தில் வாசிச்சிங்கன்னா அந்த ஹார்மோனிக்ஸ் வராது நான் ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் பட் புரியுறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ ஹார்மோனிக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்டார்ட் இன் செவன்த் ஆல் ரைட் ஆனால் அது ஒரிஜினல் ஸ்கேலில் இருக்காது உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்கேல்லையும் வேணும் ஹார்மோனிக்ஸ்லேயும் வேணும்னா டியூன் ஹாஃப் ஸ்டெப் டவுன் அண்ட் ப்ளே ஆன் செவன்த் ஃப்ரெட் அப்போது ஒரிஜினலில் மேட்ச் பண்ண முடியும் ஐ ஹோப் நவ் இட் மேட் சம் சென்ஸ்
ஆல் ரைட். ஸோ நம்ம பேக் டு நம்ம சிக்ஸ்த் ஃப்ரெட்லேயே பார்ப்போம். இங்கேருந்து ஒரு குயிக் ரன் த்ரூ போயிடலாம். And then we're gonna play. This one is a 4th fret on 2nd string, and then 6 on 2nd, and then 6 on 1st. So idu neenga ipdi vaasikave koodad, ipdi vaasikadinga. You should play like so 4 6 on 2nd string வாசதுக்கப்புறம் இது எடுத்துட்டு இப்படி போகாமல் நீங்கள் அப்படியே ஒரு சின்ன ஒரு ரோல் டவுன் இப்படி பண்ணீங்கனாலே இது வாசலாம். ஆல்ரைட். ஸோ அண்ட் தென் சேம் திங் ரிப்பீட்ஸ். அதை முடிஞ்சதுக்கப்புறம் சாங் கிக்ஸ் இன். ஒரு ஒரு கண்ணாடி லைக் வைஸ் இட் கோஸ். இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் கார்ட்ஸ் ப்ளீஸ் ட்ராப் இன் த காமெண்ட் செக்ஷன். நம்ம டெஃபினட்டாக கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் நம்ம ஒரு இது தனியாக ஒரு பார்ட் வேணால் போடலாம். தட்ஸ் இட் கைஸ், வி கேம் டு அன் எண்ட். அதுக்கு முன்னாடி ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் ஒரு ஸ்லோ வெர்ஷன் ஒன் வாசலாம். That's it, folks. If you enjoyed this video, show your love through likes and comments. Good luck. Cheers.